அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் 2024 தைப்பூச திருவிழா பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோம். தகவல்கள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று இடுமூழி வாழணும்னு நான் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு எத்தனையோ சிறப்பான நாள்கள் இருக்குது. அதில் தைப்பூச திருவிழா என்பது முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பான நாளாக கருதப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முருக பக்தர்களும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு அழகு குத்தி கொள்வது, பால் குடங்கள் பன்னீர் குடங்கள் எடுத்துட்டு வர்றது முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு. தன்னுடைய முதுகில் கூட அழகு குத்தி சின்ன தேராக அமைத்து அதில் முருகன் படத்தை வைத்து அதை இழுத்து கொண்டு வர்றது, பாத யாத்திரை முருக கோயிலுக்கு நடந்தே போகிறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. இன்னும் பல வேண்டுதல்கள் இருக்கும், மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு வேண்டுவாங்க. இப்படி வேண்டுதல் வைத்து கொண்ட இவர்கள் எல்லாருமே தைப்பூச திருநாள் என்னைக்கு வருதோ அந்த நாளுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே அல்லது 48 முன்னதாகவே தங்களை தயார்படுத்தி கொள்வாங்க. முருகன் கோயிலுக்கு போகிறோம், நம்ம வேண்டியிருக்கோம், இப்படி பண்ணணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க இல்லையா. அதற்கு 48 அல்லது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அசைவம் சாப்பிடாமல் மிகவும் பத்தியமான உணவை சாப்பிட்டு தன்னை தயார்படுத்திக்கிட்டு வருவாங்க. இந்த தைப்பூச திருநாள் எதை முன்னிட்டு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்திருக்கக்கூடிய நாளில் தான் முருகப்பெருமானுக்குரிய இந்த தைப்பூச திருநாளை நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். இந்த தைப்பூச திருநாளை நம்ம கொண்டாடுவதற்கான காரணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அதற்காக நிறைய புராணங்கள் நிறைய செய்திகள் சொன்னால் கூட ஸ்கந்த புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரபத்மன் என்கின்ற அசுரன் தேவலோகத்தையும் இந்த பூலோகத்திலையும் இருக்கக்கூடியவங்களை வதை பண்ணிக்கிட்டே இருந்தான். நிம்மதியாக வாழ உடலை தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் மூலமாக முருகப்பெருமானை அவர்னால தான் அழிக்க முடியும்னு உருவாக்குறாரு. அத்தனை சக்தியையும் அவருக்கு கொடுக்கின்றார். தன்னுடைய சக்தியை திரட்டி முருகப்பெருமான்கிட்ட கொடுக்குறாரு. தாய் பார்வதி சும்மா இருப்பாங்களா, அன்னையாச்சே புள்ள போய் இந்த அதர்மத்தை அழித்து அந்த தீய சக்தியை அழித்து இந்த உலகத்தில் அனைவருமே நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தன் பங்காக வேலை முருகப்பெருமானுக்கு கொடுக்குறாங்க. அந்த வேல் வந்து ஞான வேலாக கருதப்படுது, சக்தி வாய்ந்த வேலாக கருதப்படுது. அன்னை கொடுத்தாங்கன்னா அவங்க ஆசீர்வதித்து தானே கொடுத்துருப்பாங்க, தன்னுடைய சக்தியையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அன்னை அப்பா அம்மா அப்பா இருவருடைய சக்தியும் முருகப்பெருமானுக்கு கிடச்சிருச்சு. இதை காட்டிலும் என்ன வேணும்? முருகப்பெருமான் பலம் வாய்ந்தவராக சக்தி பொருந்தியவராக திகழ்ந்தார். அதனால தான் பார்த்திங்கன்னா தேவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு தளபதியாக முருகப்பெருமான் விளங்கினார். முருகப்பெருமான் என்ன கட்டளை இடுகின்றாரோ அதன்படி தான் தேவர்கள் எல்லாமே நடக்கணும். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம்னு அவரை வணங்குகின்றவர்கள் உணர்கிறார்கள். என்ன வேண்டுறாங்களோ அதன்படியே நடக்கும். பிள்ளை பேர் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். எந்த டாக்டரை பார்த்தும் வேலையாகலீங்க. அங்கே போனோம், இங்கே போனோம், இந்த சாமியை வேணும், அந்த கோயிலுக்கு போனோம், நடக்கவே இல்லைங்க. ஆனால் சஷ்டி விரதம் இருந்தவங்க, முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டவங்க, எங்களுக்கு குழந்தை அடுத்த சஷ்டி வர்றதுக்குள்ளேயே பிறந்துருச்சுங்க அப்படின்றாங்க. அத்தனை சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமான். பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் விளக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த ஞான வேலை, அந்த வேலுக்கே பார்த்திங்கன்னா அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மை நாமே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை தரக்கூடியது வேல் வழிபாடு அப்படின்னு நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன். மேலே கூர்மையான, அதை புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சிம்பாலிக்காக பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும். அகன்று இருக்க வேண்டும், நடுவில் அகன்ற பகுதி இருக்குது வேலில்,
அந்த கூர்மையான புத்தி எப்போவுமே ஒரே இடத்துல இல்லாமல் பல பலவிதமாக சிந்தனை செய்து செயல்படுத்த வேண்டும்னு அகன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூறாக இருக்குது. இது நமக்கு ஒரு ஞானத்தை தரக்கூடியது. அதனால தான் வேல் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ கூட நிறைய பேர் நம்ம பதிவை பார்த்து செஞ்சு நல்ல பலன் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாமே அந்த முருகப்பெருமானை வணங்கின காரணத்தினால தான் இல்லையா? அந்த முருகன் வள்ளல், அவருக்கு தான் வள்ளல் அப்படின்னு வாரியார் அவர்கள் சொல்லுவார். அடிக்கடி அள்ளி அள்ளி கொடுப்பார், நம்ம கேட்குறதை கொடுப்பார், கேட்ட க்ஷணத்திலேயே கொடுப்பார் அப்படின்ற பெருமை வந்து முருகப்பெருமானுக்கு தான் இருக்குது. இப்போது முருகப்பெருமான் வந்து அந்த தீய சக்தி, அந்த அசுரனை அழிச்சிட்டார். நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை அழிக்கக்கூடியவரும் அவர் தான். நமக்கு யாராவது தீங்கு விளைவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு யாராவது துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோன்னா நம்முடைய எதிராளிகளை, நம்முடைய எதிரியை முருகப்பெருமான் பார்த்துப்பார். நம்ம அப்படியே அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் முருகப்பெருமானை வணங்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது, எதிரி வெளியிலேயே இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு நமக்குள்ளேயே இருக்கும், நமக்கு நாமே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாய் தான் உனக்கு எதிரி அப்படிம்பாங்க இல்லையா. நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு, தவளை தன் வாயாலேயே கெட்டுருச்சு அப்படின்ற மாதிரி, உன் வாயாலேயே நீ நிறைய இடத்துல கெட்டு போயிடுற, காரி ஆற மாதிரி வருது, சும்மா இருக்கியா உன் வாயை வச்சுக்கிட்டு, உன் வாயால் கெட்டு போயிடுற அப்படின்றாங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசுரர்கள் நிறைய இருக்குது. கெட்ட குணம், யாரை பார்த்தாலும் பொறாமப்படுற குணம், பொறாமப்பட்டுட்டு அப்படியே உள்ளுக்கு வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, கரிச்சு கரிச்சு கொட்டுறது, கமெண்ட்ஸில் கொட்டுறது. அவன் வீடு கட்டிட்டானே, அந்த வீட்டு மேலே சாணி தினமுமே கரைச்சி ஊற்றணும், கரைச்சி ஊற்றுறது, வீட்டில் நெருப்பு வச்சு விடணும்னு நெருப்பு வச்சு விடுறது. அவன் மட்டும் சம்பாதிக்கிறானா அப்படின்னு அவனுக்கு ஏதாவது முடிஞ்சால் யாரையாவது பார்த்து செய்வேனே செய்யணும், இல்லை ஏவணும்னு அப்படின்னு நினைக்கிறது. இப்படி நமக்குள்ள பொறாமை, போட்டி, நிறைய தீய குணங்கள் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அதையெல்லாம் அழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா முருகப்பெருமான் வழிபாட்டை இந்த தைப்பூச திருநாளில் கட்டாயம் மேற்கொள்ளணும். இப்படி நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்து வந்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாம் நம்மை அறியாமலேயே போயிடும். ஒரு காலகட்டத்தில் நல்ல தெளிந்த நீரோடை போல நமக்கு நல்ல ஞானம் பிறக்கும். நம்ம முருகப்பெருமானை வேண்ட வேண்ட நம்ம கர்ம வினைகளை அவர் எடுத்துருவார். அப்புறம் என்ன, சுத்தப்படுத்தப்படுவோம். அப்போ இறைவன் நம்மக்கிட்ட நெருங்குவார். நம்ம வேண்டும் போது கர்ம வினைகள் நமக்கு பின்னாடியே இருந்ததுன்னா அந்த தெய்வம் கூட கிட்ட வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க, தனித்து விட்டது போல இருக்கும். அதனால் நாம் செய்த கர்ம வினைகள் அழியணும்னா தைப்பூச நாளில் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச, அதாவது முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கறது, பன்னீர் குடம் கொண்டு போய் கொடுக்கறது, இல்லை அன்னதானம் செய்யணும். இப்போ நிறைய பேர் பாத யாத்திரையை நடந்துட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் மோர் கொடுக்கறது, தண்ணீர் பந்தல் அமைக்கிறது. அவங்க போகிற வழியில் பசிச்சதுன்னா நினச்ச இடத்துல சாப்பிட முடியாது. அதில் என்ன வச்சுருப்பாங்களோ, விரதத்தை மேற்கொண்டிருக்கோமே, முருகப்பெருமானை பார்க்க போகிறோமே அப்படின்னு பத்தியமாக சாப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அன்னதான பந்தல் கூட அமைத்து முருக பக்தர்களுக்கு, முருகன் அடியார்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அப்படி கொடுக்கின்றனால அந்த முருகப்பெருமானை வணங்குகின்ற, இப்படியெல்லாம் செய்கிறதுனால முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு எப்போவுமே நிலைத்து நிற்கும். சரி, இப்போது இந்த விரத நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும், யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம், பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள், யார் வேண்டுமானாலும் என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். இதில் குறிப்பாக சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்க, நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் விரதத்தை மேற்கொள்ளணுன்றது அவசியம் கிடையாது. அப்படி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டால் கூட அதற்கான பலன்கள் கிடைக்காது. திடகாத்திரமான உடல் கொண்டவங்க, என்னால் முடியுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க விரதத்தை மேற்கொண்டு தலைக்கு நீராடி அன்றைக்கு காலை பொழுதுலேயே முருகப்பெருமானுடைய படத்தை சுத்தப்படுத்தி, சிலை இருந்தால் சிலையை சுத்தப்படுத்திக்கோங்க, வேல் இருந்துச்சுன்னா வேலையும் சுத்தப்படுத்தி கொண்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நல்ல மனமான மலர் சூட்டி
அரளிப்பூ என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர், செவ்வாய்க்கே தேவதையாக, செவ்வாய் கிரகத்துக்கே அவர் தானே அதிபதி. அது சிகப்பு நிறம் தானே, அதனால் சிகப்பு நிற மலர் இருந்தால் கூட சூட்டிக்கொண்டு அதற்கு பிறகு நம்மளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளணும். எப்படின்னா அவருக்கான நைவேத்தியம் செய்யணும். அன்னைக்கு பால் பழங்கள் பொரியால் செய்த பொறி அவல் இதனால் செய்த நைவேத்தியங்கள், அதாவது பிரசாதங்களை நம்ம செய்யலாம். அது தவிர நம்ம சித்திராண்டங்கள் எதுவாக இருப்பினும் அதையும் செய்து முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். இனிப்பு ஏதாவது கட்டாயம் செஞ்சுக்கோங்க, பத்தியமாகத்தான் செய்யணும் எது செஞ்சாலும். அதனால் அதை செய்து காலையிலேயே முருகப்பெருமானுக்கு படைச்சிடணும். படைச்சிட்டு விரதம் மேற்கொள்கின்றவர்கள் காலையில் பால் சாப்பிடலாம், திரவ உணவாக காஃபி டீயும் குடிச்சுக்கோங்க. குடிக்கக்கூடாது இருந்தால் கூட கேட்குறாங்க நிறைய பேர், அதனால் சொல்கிறேன். மதிய பொழுதில் பகவானுக்கு என்ன, முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன நைவேத்தியம் படைச்சோமோ அதை வந்து ஒருவேளை உணவாக சாப்பிட்டு மாலையும் ஒன்றும் சாப்பிடாமல் முழு நாளுமே முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல், ஓம் சரவண பவ அந்த நாமமே போதுங்க. நம்ம வந்து சும்மா அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு இல்லாமல் அந்த நாமத்தை சொன்னாலே அதை விட பெரிய நாமம் இல்லை அப்படின்னு, பெரிய நாமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமஹ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது போன்ற மிகப்பெரிய மந்திரங்கள் ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம் பாடலாம், ஸ்கந்த குரு கவசம் பாடலாம், பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த நிறைய பாடல்கள் இருக்குது அதை பாடலாம், திருப்புகள் பாடலாம். இது போல் உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுதோ அன்றைக்கு முழுவதுமாகவே அமைதி காத்து, இந்த விரதத்தில் முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா அமைதி காக்கணும். நம்ம பேச ஆரம்பித்தோன்னா தர்க்கம் வரும்பொழுது அதில் ஏதாவது ஒன்று தவறான சொல்ல சொல்லிட்டோன்னா இந்த முருகப்பெருமானை எவ்வளவு விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அதற்கு பயன் இல்லாமல் போயிடும். அதனால் அன்றைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியாக இருந்து மௌன விரதத்தையும் முடிஞ்சால் கடைபிடிக்கலாம். மௌன விரதம் கடைபிடித்து நம்ம இந்த முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை பாடல்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு மனதிற்குள்ளாகவே சொல்லலாம். நல்லா உறக்க நாலு பேர் கேட்கணுன்றது அவசியம் இல்லை. என்ன வேலை செஞ்சீங்கனாலும் பூஜை அறையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் முருகப்பெருமான நினைவாகவே இருந்து அவருடைய பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கலாம், மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன வேண்டுதல் இருக்கோ அது முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் வையுங்க, அவருக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு. என் பிள்ளை என் பக்தன் இவ்வளவு வேண்டானே, இவனுக்கு அவன் வேண்டது கொடுத்தா அவன் தாங்குவானா, அதனால் இந்த பின்விளைவு வரும்னு அவனுக்கு தெரியுமா, தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன கொடுக்குறனோ அவன் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு தாயாக இருந்து என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம வாங்கிக்கணும். என்னடா இது போ, நம்ம சஷ்டி விரதம் இருந்துட்டோம், தைப்பூச திருவிழா அன்னைக்கு நம்ம விழுந்து விழுந்து கும்பிட்டோம், விரதம் இருந்துட்டோம், ஒன்றும் முருகப்பெருமான் கண்ணை திறந்து பார்க்கல, பார்த்தாரு நல்லது செய்கிறாரு, ஆனால் நான் வேண்டனில்ல அதை செய்யலை அப்படின்னு நினைப்பீங்க. அது செய்யாததற்கு காரணம் அவருக்குத்தானே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சிருவார் அவர், நம்ம வளமாக வாழ்வதற்கு எல்லாமே செஞ்சிருவார். ஆனால் ஒரு சிலது விட்டு போச்சுன்னா அது எதனால் செய்யலையோ அந்த காரணம் அந்த பகவானுக்குத்தான் தெரியும், அந்த முருகனுக்குத்தான் தெரியும். அதனால் அவரை வந்து நம்ம நிந்திக்கக்கூடாது, எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்ற மனப்பாங்கை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வேல் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் சிலை வழிபாடு, பட வழிபாடு எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் நான் சொல்கிறது தான், எந்த ஒரு வழிபாட்டிற்கு முன்னாடியும் நம்முடைய விநாயகப் பெருமானையும் குலதெய்வத்தையும் வணங்கிவிட்டு அப்புறம் நம்ம இந்த வழிபாட்டையும் செய்யலாம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற படமும் வச்சு கும்பிடுங்க. ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய படம் இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் வணங்கலாம். அன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்படி நம்ம முருகப்பெருமானை வணங்குறதுனால அனைத்தும் கிடைக்கும். அனைத்தும் கிடைக்கணும்னா குழந்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன், நல்ல வேலை கிடைக்கணும்னா முருகப்பெருமான் தான் வேண்டி ஆகணுங்க. ஏன்னா செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நல்ல வேலையே கிடைக்கும், அதுவும் கவர்மெண்ட் ஜாப், அதில் பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கணும்னா முருகப்பெருமானை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும், சரணாகதி அடைஞ்சிடணும், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா முருகப்பெருமான் தான். அந்த கந்த சஷ்டி கவசத்தில் பாருங்கள் அத்தனையுமே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, தீய சக்திகள் நம்ம எதிரிகள் தவிடு கொடி ஆகணும்னா முருகப்பெருமான் தான் நம்மளை காப்பாற்றுவார் எதிரிகள்கிட்டருந்து.
செய்வினை வில்லி ஏவல் சூன்யம் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவச்சம் பாடுங்க, இல்லை முருகப்பெருமானை வணங்கிக்கிட்டு வாங்க தொடர்ந்து, அது எல்லாமே போயிருங்க. அதாவது இன்னது தான் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாமே கிடைக்கும். செல்வத்திற்கு அதிபதியாக கூட நம்ம முருகப்பெருமானை சொல்லலாம். அதனால தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வேண்டுறோம் இல்லையா, அன்னைக்கு நம்ம கையால் காசு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. சரி, இந்த தைப்பூச நாள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மாதம் 25ஆம் தேதி. இதில் ஒரு சில இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு கூட குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் 25ஆம் தேதி தான் தைப்பூச திருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும், விரதம் இருக்க வேண்டும். பௌர்ணமி தேதி 24ஆம் தேதி 10:30 மணிக்கு, இரவு 10:30 மணிக்கு ஆரம்பித்து 25ஆம் தேதி இரவு 11:56 வரைக்கும் இருக்குது. அதே போல் பூச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:15 பிறகு பூச நட்சத்திரம் ஆரம்பித்து 26ஆம் தேதி காலை 11:00 வரைக்கும் இருக்குது. அப்போது நமக்கு இந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகின்ற இந்த 25ஆம் தேதி தான் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடுவதற்கு சிறப்பான நாளாக கருதப்படுது. பஞ்சாங்கமும் அதை தான் சொல்லுது. 26ஆம் தேதி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி இல்லை. திதியை வைத்து கொண்டாடணும் அப்படின்னு நினச்சா திதியும் பூச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி தான் இருக்குது. அதனால் 25ஆம் தேதி நீங்கள் தைப்பூச திருநாளன்று முருகப்பெருமானை வேண்டி உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற கிடைக்கப்பெற்று நல்லா இருக்கணும்னு நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கோயில் மணி போல் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனில் ஆல் அதை அழுத்தி ஆல் என்கின்ற ஆப்ஷனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அதாவது வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். புதிதாக பார்வையாளர்கள் வர்றீங்க இல்லையா, சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்காக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லக்கூடிய தகவல் தான் இது. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்னு. எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வாங்கணும் அல்லது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளுக்கு போயிட்டு www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுலேயும் நான் சொன்னது போல் என்னுடைய பெயர் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் பொருள்கள் பார்க்கலாம். அடுத்தது, பொருள்களை நேரில் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வீடியோ இருக்கு இல்லையா அதற்கு கீழே மட்டும் அல்லாமல் எல்லா வீடியோ கீழேயும் நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸ், கஸ்டமர் கேர் ஃபோன் நம்பர் மற்றும் எங்களுடைய விஹா கடைக்கான அட்ரஸ் இருக்கும். மற்றும் இந்த எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் இருக்கும். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர எங்களுடைய கடைக்கு நீங்கள் வரணுன்னா கஷ்டப்படாமல் வர்றதுக்கு நாங்கள் வந்து கூகுள் ரூட் மேப் இருக்கு இல்லையா அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ரூட் மேப்பை நீங்கள் பின்பற்றி வரலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் ரூட் மேப்புக்கு போயிட்டு விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கொண்டு வந்து அழகாக எங்களுடைய கடையில் சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில தகவல்கள் நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா இருக்காது. நான் நடத்தினது கட்டாயம் இருக்காது. ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வரேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது. எங்கேயாவது போயிட்டு அட மேடம் அதே மாதிரி லோகோ இருக்கே, உங்கள் லோகோ மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, அது டூப்ளிகேட்.
எங்களோட லோகோ போட்டு நீங்கள் என்னோடதுன்னு நினச்சி வாங்கின பின்னாடி பொருள் வேறு விதமாக வந்து சேரலாம். அதனால் ஏமாறாதீங்க. அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுங்க, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் உங்கள் செல்லில் அல்லது சிஸ்டமில் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பொருள்கள் வாங்கணும், இல்லை புதிதாக ஏதாவது நான் அந்த பொருள்கள் கொடுக்குறேனா அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்லில் சிஸ்டம்லேயே பார்த்துக்கலாம், வேறு எங்கேயும் தேடி போக வேண்டாம் இல்லையா. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.